இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:1 கடைசி பகுதியை நாம் வாசிக்கின்ற போது, நீ இனி அலைந்து திரிவதில்லை. கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் என்று நாம் வார்த்தையிலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் அகற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. குறிப்பாக அருவருப்புகளை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பாவம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, பொறாமை, மனமேட்டிமை, இன்னும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற போது ரண்டகம் பண்ணுதல் போன்ற காரியங்களை நாம் கர்த்தருடைய பார்வை நின்று அகற்றிவிட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செயல்படுத்துவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து, நீ இனி அலைந்து திரிவதில்லை என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களை சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் தங்கியிருக்கும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பார். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்களை பலப்படுத்துவாராக. நீங்கள் அருவருப்புகளை உங்களிடத்திலிருந்து நீங்கள் அகற்றிவிட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அது நிமித்தமாய் சமாதானம், மகிழ்ச்சி, நிலையான தாபரம், வாசம் பண்ணுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.